ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நிஞ்சா த்ரீஹண்ட்ரட் பற்றி பார்க்க போகிறோம். கவாசாக்கி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரெண்டு தாங்க ஞாபகம் வரும். ஒன்று ஹை ரிஃபைன்மெண்ட், இன்னொன்று ஹை ப்ரைஸ். ஆமாங்க, 2012 எப்போ கவாசாக்கி இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க நிஞ்சா 300 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அப்போலேருந்தே இது ஒரு ஹை ப்ரைஸ்டு பைக்காக தாங்க இருக்குது. 2018 மிடலில் கவாசாக்கி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை நமக்கு கொடுத்தாங்க. அதாவது நிஞ்சா 300 அவுட்ரு பார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். இது மூலமாக இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். என்னன்னா, நாங்கள் வந்து அவுட்ரு பார்ட்ஸை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணாலும் எங்களோட இன்ஜின்ஸை நாங்கள் இம்போர்ட் தான் பண்ணுவோம். குவாலிட்டியில் எந்த விதமான ரிடக்ஷனும் இல்லை அப்படின்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 2019 மாடலில் ரெண்டு புதுவிதமான கலர் ஸ்கீமும் இவங்க கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட 2019 மாடல் ஏபிஎஸ் எக்யூப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஏபிஎஸோட சேர்த்து நாங்கள் புதுசாக தி கவாசாக்கி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ரெண்டு ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு, ரேஸ் டிரைவ்ட் கிளச் டெக்னாலஜி. இந்த நிஞ்சா 300ல் அவங்க ஒரு அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச்சை கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்ட் ஃபங்க்ஷன் மூலமாக நம்மளோட கிளச்சில் நமக்கு ஒரு லைட்டர் ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, டிஆக்சலரேட் பண்ணும்போது நம்மளோட ஸ்லிப்பர் கிளச் நம்மளோட ரியர்வீல் ஸ்பின் ஆகாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட கார்னர்ஸில் ஸ்மூத்தாக ஸ்லோவாகி டேர்ன் ஆகிறதுக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சர்க்கியூட் டெவலப் டைமண்ட் ஃப்ரேம். புது நிஞ்சா 300ல் இந்த டைமண்ட் ஃப்ரேம் ஹை டென்சைல் ஸ்டீல் காம்பனன்ஸால் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ஹை ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லாமல் ஹை டியூரபிலிட்டியும் கொடுக்கு. இது மூலமாக இவங்க இந்த ஃப்ரேமை ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன தான் இப்போது நிஞ்சா 400 நிஞ்சா 300 இந்தியன் மார்க்கெட்ஸில் ரீப்ளேஸ் பண்ணாலும் நிஞ்சா 300க்கான வேல்யூவோ கிரேஸோ இன்னும் இந்தியன் மார்க்கெட்டில் குறையவே இல்லை.